எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது ரெய்கி. ரெய்கி அப்படின்னா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அது ஒரு ஹீலிங் பர்பஸ்க்காக உருவான ஒரு விஷயம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ரெய்கியை வந்து எப்படி நம்ம கற்றுக்கலாம்? ஓகே, கற்றுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா பெரிய பெரிய மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம போய் இதை கற்றுக்கினு இதை பயன்படுத்தணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம். ஸோ அங்கே போய் நிறைய இடத்துல போய் கற்றுக்கிட்டு இன்னமும் செய்வாங்க. அப்புறம் இனிஷியேஷன் கொடுப்பாங்க, இனிஷியேஷன் ஒரு நாள் வரணும். அப்புறம் சமயம் ஃபோன்லேயோ அப்புறம் வந்து நிறைய மறைச்சி மறைச்சி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க வச்சுக்கலாம், எப்படினாலும் அந்த ரிப்போட்டோம். ஸோ அந்த ரெய்கி வந்து எப்படி ஈஸியாக கற்றுக்கிறது, இந்த ரெய்கியில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸு, நான் உங்களுக்கு இன்றைக்கி கிளாஸஸ் வந்து எடுக்க போகிறேன். கமிங் சண்டே மார்னிங், சண்டே மார்னிங் கிடையாது, எப்போவுமே அதான் எடுத்துகிட்ருந்தேன். இப்போ வந்து ஈவினிங் 4:00, ஈவினிங் 4 to கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரெய்கியை பற்றி நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் லெவல் அண்ட் செகண்ட் லெவல் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அந்த லெவலையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 95% தெரியாது மேக்ஸிமம். இந்த சிம்பிள் புத்திஸ்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிம்பிள்ஸ், அவங்க தான் அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நான் என்னுடைய மாஸ்டர் அவர்கிட்ட ஒருத்தர் கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள், அந்த சிம்பிள்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த சிம்பிள்ஸ் நீங்கள் வந்து பயன்படுத்தி ஹீலிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஒருத்தரை ஹீல் பண்ணுறீங்க, ஃபோட்டோ பார்த்து ஹீல் பண்ணுறது, அதுக்கப்புறம் நேரில் பார்த்து ஹீல் பண்ணுறது, அப்புறம் நம்ம சொல்கிற பேச்சு கூட அவங்க கேட்க முடியும், அது எப்படி ஹீல் பண்ணுறது, அதுக்கு என்ன மந்த்ராஸ், இதுக்கெல்லாம் எப்படி இனிஷியேஷன் வாங்குறது. அந்த இனிஷியேஷனை உங்கள் பாஷையில் சொல்லணும்னா அந்த இனிஷியேஷன் அப்போயே உங்களுக்கு நான் எப்படி இனிஷியேஷன் வாங்குறது, எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு தெளிந்தெளிவாக சொல்லிவிடுவேன். அது நீங்கள் ரொம்ப பெரிய விஷயமாலாம் எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை. என் மாஸ்டர் இது எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு டெக்னிக்ஸ் தான், நல்லாயிருக்கும். நானும் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணி 99% சக்ஸஸ் தான் நடக்கும். ஏன்னா அது வந்து ஒரு நேச்சுரலாக இருக்கக்கூடிய, இயற்கையோடு இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சில சிம்பிள்ஸ் தான் அதெல்லாமே. அந்த சிம்பிள்ஸை நம்ம வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோ அதிகமான சிம்பிள்ஸ் நான் ஒரேடியாக ஒரே கிளாஸில் மொத்தத்தையும் எடுத்து உங்களுக்கு ஜஸ்ட் 1 or 2 or 3 hours உங்களுக்கு எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிவிடுவேன் அந்த ரெய்கி சிம்பிள்ஸ். ஸோ ரெய்கியை மேக்ஸிமம் எந்தெந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அது நமக்கு தெரியணும். அந்த சிம்பிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, சம்டைம் சிம்பிள்ஸை டெய்லி யூஸ் பண்ணாமா, சில பேர் காலையில் எழுந்தது அந்த சிம்பிள்ஸை போட்டு போட்டு வாங்கினே இருப்பாங்க, காலையில் எழுந்தோடனே கண்டினியூவாக எங்களுக்கு உடம்பு சரியில்லை போட்டுகிட்டே இருக்கணும் அந்த சிம்பிள்ஸை. ஸோ மந்த்ராவை சொல்லிகிட்டே இருக்கணுமா, சரி இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சார்ந்த அந்த ரெய்கியும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரெய்கியை வந்து தாண்டி இருக்கக்கூடிய, ஏன்னா ரெய்கி அப்படின்னாலே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறது இதெல்லாம் வரும். சர்டிஃபிகேட் வச்சுட்டு என்ன பண்ணுறது, எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, மனசில் அந்த ஆற்றல் மட்டும் இருந்தால் எதுக்கு சர்டிஃபிகேட், என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இதுக்கு நீங்கள் மருந்து கொடுக்க போகிறதில்ல, எதுவும் கொடுக்க போகிறதில்ல. இங்கே இருந்துக்கிட்டே டிஸ்டன்ஸ் ஹீலிங்ஸ்லேயே ஒருத்தரை குணப்படுத்த முடியும், அவருடைய சரி பண்ண முடியும், மனநிலையை மாற்ற முடியும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அது மூலயமா பண்ணலாம் தாராளமாக. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான். அதுக்கு என்ன வேணும், மன ஆற்றல் தான். அந்த மன ஆற்றலை குவிக்கிறதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நம்ம எப்படி பண்ணுறது. ஸோ கிளென்சிங் பண்ணுறது. ஸோ ரெய்கி அப்படின்னா என்ன, இப்போ வந்து மாஸ்டர் வந்து அவர் வந்து ரெய்கி உருவாக்கின ஃபவுண்டர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் தான் உருவாக்குனார், அவர் மூலயமா எல்லாம் வந்துச்சு. ஸோ அவங்க ஒரு அசோசியேஷன் மாதிரி க்ரியேட் பண்ணி அது மூலயமா படித்தவங்களுக்கு அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கணும். நீங்கள் நிறைய பேர் அது ஒன் ஆஃப் த, இப்போதைக்கு அது என்னை பொறுத்த என் பார்வையில் பார்க்கும்போது இட்ஸ் ஒன் ஆஃப் த மாயா என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ கற்றுக்கிட்ட விஷயங்களை வாங்கி ஒரு அதை நம்ம பயன்படுத்துகிறதுல தான் இருக்குது. ஸோ நம்ம லைஃப்க்கு அது பிரயோஜனமாக இருக்கிறதுல தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது சர்டிஃபிகேட். நான் இப்போ எங்கிட்ட உங்களுக்கு ஜாயின் பண்ணிட்டேங்கன்னா நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க போகிறதில்ல, இதை பற்றி சொல்லி கொடுக்க போகிறேன், உண்மையை தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் கற்றுக்கிட்ட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய பேர் யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த சிம்பிள்ஸ்லாம், அந்த சிம்பிள்ஸ் மந்த்ராஸ் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இதில் யந்த்ராஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எதுவும் இல்லை, சிம்பிள்ஸ் அண்ட் மந்த்ரா அவ்வளோதான். ஸோ அது கூட நீங்கள் எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம், யந்திரமாக நீங்கள் மாற்றிக்கலாம் அதை. ஸோ அதை இப்போ மாற்றும்போது மனதுடைய ஆற்றலை குவிக்க வைக்கிறதுக்கு தான் மெயின் கான்செப்டே இதுக்குள்ளே. ஸோ அப்புறம் பாத் ஃபைண்டர்ஸ் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் எப்படி எப்படி நிறைய சிம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இதில் வந்து நம்ம ரெய்கி மாஸ்டர் கொடுத்த சிம்பிள்ஸ்லேயும் அந்த சிம்பிள்ஸை மட்டும் இல்லை, அதையும் தாண்டி ஹீலிங்ஸ், அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே மனிதர்கள் வாழ்ந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்ந்திருப்பாங்க. ஸோ இந்த ஷமானிசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு, அவங்க என்ன பயங்கரமான ஒரு ஹீலர்ஸ் அவங்க.
அவங்களும் சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க, ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணாங்க, இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி புத்தகங்கள் நீங்கள் படிச்சிருந்தா படித்து பாருங்கள். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் இருக்குது, உண்மை தான். அதை அது அதில் இருக்கக்கூடிய நிறைய சிம்பிள்ஸ் அதை பயன்படுத்தி ஹீலிங் பண்ண முடியும், நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். இட்ஸ் நாட் இது ரேக்கியா. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு விஷயம் உருவாயிடுச்சு, சிம்பிள்ஸு மந்த்ரா இப்படியே உருவாயிடுச்சு அப்படின்னா அந்த காலத்து அந்த காலத்தான் இருக்குது. அது ஒரு ஒரு அசோசியேஷன் ஒருத்தவங்க வந்து அதை உருவாக்கி இதை பண்ணுறதுனால அவள் பேர் ரேக்கின்னு அப்படியே வச்சு கண்டினியூ போயிட்டே இருக்குது, அவ்வளோதான். பட் நான் அதை அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஹீலிங்ஸ் த்ரூ ஹீலிங் சிம்பிள்ஸ். ஸோ ஹீலிங் சிம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தரை மாற்றுறது, அப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்மளை மாற்றிக்கிறது, டக்கு டக்கு மனநிலையே மாற்றும் டக்கு டக்குன்னு அந்த சிம்பிள்ஸ் அந்த மந்த்ரா சொல்லலாம். பட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் வந்து என்னுடைய செல்ஃப் ஹீலிங்க்கு எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. மற்றவங்களுக்கும் அதை நான் சொல்லும் போது அவங்க அதை செல்ஃபாக யூஸ் பண்ணிவிட்டு, முதல் ஒரே விஷயம் மட்டும்தான், எந்த ரேக்கி சிம்பிள்ஸும் எல்லாமே முதல் மற்றவங்களுக்கு கிடையாது, நமக்கு தான் முதல்ல. நம்ம பண்ணி அதை அனுபவிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் மற்றவங்களுக்கு நம்ம அதை சொல்லித்தர முடியுமே. ஸோ நம்ம அனுபவிக்கும் போது தான் அந்த கான்ஃபிடென்ட் லெவல், அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் நம்மளால் உணர முடியும். மேக்ஸிமம் நான் அதை தான் பண்ணுவேன். மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுலாம் நான் இப்போ தான் இதெல்லாம் எடுக்கிறேன். ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். ரீசன் என்னென்னா, அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என் லைஃப்பை நான் அனுபவிச்சா மட்டும்தான் நான் அதனால் நம்ப முடியும், இல்லை நம்ப முடியாது. ஸோ இதில் அந்த ரெய்க்கியில் வந்து இன்றைக்கி நிறையா வந்து பெரிய பிஸ்னஸ் மெர்ச்சண்டாக போயிட்டுருக்கு இன்றைக்கி. ஸோ அதெல்லாம் எப்படி, ஸோ அந்த ரெய்க்கி வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள், ஒரு ஹீலிங் அவ்வளோதான். அது ஒரு சாதாரண விஷயந்தான், அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இதை பயன்படுத்தி நம்மளை நாமளே சுகப்படுத்திக்கலாம். நம்முடைய மன ஆற்றலை குவிக்கப்பட்டு மனதிலிருந்து வெளிப்படக்கூடிய எனர்ஜி தான் அது. யூனிவர்ஸில் என்ன பிரபஞ்ச ஆற்றலில் வந்து அந்த எனர்ஜி எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்குது. அந்த பிரபஞ்சம் எது அப்படின்னா உங்கள் மனம் தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ மனதை வந்து அடக்குதல் ஏற்படுத்தும் போது அதிலேருந்து வெளிப்படக்கூடிய ஒரு ஆற்றல் தான் பிரபஞ்சம், வேறு எதுவும் கிடையாது. அதுக்குள்ளே தான் இந்த ரேக்கி ஆற்றல் வந்து செயல்படுது, அந்த குறியீடுகள் ஒர்க் ஆகுது, அதுவும் உங்களுடைய மனதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஆன்லைன் கிளாஸில் கம்மிங் சண்டே, சண்டே ஈவினிங் 4 மணிக்கு ஈவினிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ வெரி மச். இதில் வந்து ஷாமானிசம் சம்மந்தப்பட்ட ஹீலிங் சிம்பிள்ஸ்லாம் இதில் கொடுக்க போகிறேன். அண்டு அதையும் சம்மந்தப்பட்ட ரெய்க்கி அண்ட் இதையும் சேர்ந்த மாதிரி தான் வரும் மேக்ஸிமம். ஆனால் முழுக்க முழுக்க ஷாமானிசத்தை பற்றி எடுக்கலை அதிகமாக. மெயின் ரெய்க்கியோட கனெக்ட் பண்ண அது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அவ்வளோதான். பட் சிம்பிள்ஸ்லாம் வந்து எல்லாமே ஹீலி ஏன்ஷியன்ட் ஹீலிங் சிம்பிள்ஸ் எல்லாமே, அண்ட் இதெல்லாமே வந்து புத்திஸ்ட் இருக்கக்கூடிய சில விஷயங்களோட கனெக்ட் பண்ணி அந்த விஷயந்தான் இதில் வந்து மேஜராக இருக்கும். அண்ட் ரெய்க்கியும் இதில் எடுத்துருவேன். விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நன்றி. இட்ஸ் நாட் இது வந்து ஃப்ரீ கிளாஸஸ் கிடையாது, இட்ஸ் அ பெய்டு கிளாஸஸ் மட்டும்தான். தேங்க்யூ.